இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு நாளைக்கு 4000 ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இந்த பிஸ்னஸ் பத்தி தான் பேச போறோம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. டெய்லி ஒரு சாதாரணமாக புழக்கத்தில் இருக்க ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த தொழிலில் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் டெய்லி யூசேஜில் சாதாரணமாக நமக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது. ஸோ இந்த தொழிலேருந்து நம்மளால் சாலிடாக ஒரு 4000 ரூபீஸ் கிட்ட எடுக்க முடியும். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற எல்லா விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் ஸ்கிப் பண்ணாதீங்க. வங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டு. நம்ம நார்மலாக வந்து நெத்தில இட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பொட்டு. இந்த பொட்டு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா என்ன பண்ணும், இந்த பொட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைச்சலுங்க. நார்த்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி தான் இங்கே எல்லா கடைகள்லேயும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பொட்டுகளை நம்ம இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு ப்ரைஸிங் கம்மியாகும். ஒரு கிலோ வந்து அவங்க வந்து ஒரு 3000 ரூபா 4000 ரூபா இல்லை 3000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரினா நம்ம ஒரு 500 ரூபாவது கம்மியாக கொடுக்க முடியும் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பொட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ அது என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பொட்டில் பார்த்திங்கன்னா பிளெயின் பொட்டு, அதாவது வந்து இந்த மாதிரி பிளெயினாக பொட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கலர் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் டிசைனர். ஸோ இதெல்லாம் டிசைனர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த மாதிரி பிளெயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளெயின் பொட்டில் நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் டிசைனர் ஸ்டோன்ஸ் பீட்ஸ் இதை வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவையான லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே லோன் அப்ளை பண்ணலாம். நம்ம எதர் அது ஒரு ப்ரொப்ரைட்டராகவோ, அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு சிங்கிள் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை பார்ட்னர் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரியும் இருக்கலாம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும், அதே போல் ட்ரேட் லைசன்ஸ் இருக்கணும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடமாக இருக்கணும் உட்காந்து அந்த செய்கிறதுக்கு ஆன இடங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிந்தி, அதாவது இதை வந்து பிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இந்த பிந்தி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம் ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்துகிட்டு. இதுக்கு மெயினாக தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிந்தி ஸ்டிக்கர் ஷீட்ஸ். யூஸ்வலாக நம்ம அந்த ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷீட் அடியில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த கம் இருக்கும். ஸோ அதுதான் இது பிந்தி ஸ்டிக்கர் ஷீட்ஸ். இது வந்து உங்களுக்கு 50 ரூபீஸ் பர் மீட்டர் பண்டலாக ரோலாக கொடுப்பாங்க. அந்த ரோலில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து இந்த பிந்தி ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட்டோமேட்டட் தாங்க, மிஷின்ஸ் தான். ஸோ நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா பிந்தி வந்து கட்டர் மிஷினும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டப்பாக்கல்ல போட்டு பேக்கிங் பாக்ஸ் நீங்கள் அப்படியும் வந்து இந்த தொழிலை பண்ணலாம். இதுக்கு மெயினான ரா மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஷீட் உங்களுக்கு மெயினாக இதுக்கு தேவை. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வெல்வெட் ஷீட் தேவை. இந்த வெல்வெட் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 500 ரூபீஸ் கிட்ட சார்ஜஸ் ஆகும். இது இல்லாமல் பீட்ஸ் தேவை, ஸ்டோன்ஸ் தேவை, அடிசிவ் டெக்ஸ்ட்ரின். இந்த அடிசிவ் டெக்ஸ்ட்ரின் அப்படின்றது தான் இப்போ நான் இங்கே ஒரு கம் சொன்னேன் பார்த்தீங்களா. யூஸ்வலாக ரெண்டு மெத்தடில் ஃபார்ம் இதை பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிக்கர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட்லேயே டைரெக்டாக ஸ்டிக் பண்ணுறது. இன்னொன்று பிளெயின் ஷீட் வாங்கி அதில் வந்து இந்த அடிசிவ் போட்டு இந்த பொட்டு வந்து ஒட்டி வைக்கிறது. ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே இதை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு, இது நிறைய நல்ல கலர் கலர் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி வச்சு ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு க்ளூ யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ நிறைய இதனுடைய வேலைகள் பார்த்திங்களா மிஷின் ப்ளஸ் கையில் செய்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி பொட்டுகள்லாம் இந்த மாதிரி டிசைனர்ஸ் அச்சு வர்றது உங்களுக்கு கையில் தான் மேனுவல் பண்ணுவாங்க. ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி சார்ஜஸ் ஆகும். நிறைய வந்து மேனுவல் ஒர்க்கும், அதனால தான் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெயினாக இந்த வெல்வெட் ஷீட் நமக்கு தேவை. இந்த பொட்டு நீங்கள் பிளெயின் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலருந்தே வந்துட்டு ஹோம் பேஸ்டாக பண்ணணும் அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட்டில் நீங்கள் இந்த பொட்டை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோலர் இருக்கும், அந்த ரோலர் வச்சு நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக சமப்படுத்தணும். மேனுவலாகவும் இதை வந்து நிறைய பேர் வந்து நார்த் சைடில் வந்து ஃபீமேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டுகளில் நிறைய சைஸ் இருக்குது, நிறைய ஷேப் இருக்குது. மிஷின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அச்சுகளை வந்து உருவாக்கும். R9, R8 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா, குட்டி குட்டி பொட்டுலேருந்து உங்களுக்கு ஓவல் ஷேப், அதே போல் பார்த்தீங்கன்னா நீட்டாக வைக்கிறது, உங்களுக்கு வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து பொட்டுகள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மாற்ற வேண்டியது அச்சுகள் தான். இதுதான் அந்த மிஷின். உங்களுக்கு மிஷின் பார்த்தீங்கன்னா 1.5 லாக்ஸ் கிட்ட வரும். இதுக்கு லோன்ஸும் நம்ம கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டில் லோன்ஸ் அப்ளை பண்ணி இந்த தொழிலை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மிஷினோட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ராஃபிட் மெயினாக எந்த ஒரு தொழிலுமே என்ன லாபம் அப்படின்றது நமக்கு தெரியணும்.
நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவல் நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இதோட ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிலோ வந்து 2000 ருபீஸ். பொட்டு பேக்கெட் பொறுத்தளவுக்கு நம்ம சின்ன சின்ன பெட்டி கடைகளில் போடுறோம் இல்லைங்களா, பெட்டி கடையில் போடும் போது சரசரமாக போட்டு அதுக்கு 5 ரூபா அப்படின்னா ஒரு ₹1 கடைக்காரங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாதுங்க. இது எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கிலோ கணக்கில் தான் பண்ணுவாங்க. 1 கிலோ 2 கிலோன்னு எடை நிறுத்தி அப்படி தான் வந்து பொட்டு பேக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 அட்டை இருக்குன்னா அதில் அவங்க சொல்லிடுவாங்க 100 அட்டையில் 1 கிலோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தான் வந்து இதை சேல்ஸ் பண்ணுவாங்க. நெட் ப்ராஃபிட் எல்லாம் செலவும் போக கிலோவுக்கு 1000 ரூபா உங்களுக்கு நிற்கும். ஒரு நாளைக்கு தாராளமாக உங்களால் ஒரு 4 கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ 4000 ருபீஸ் கிட்ட உங்களால் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த ரா மெட்டீரியல், மிஷின், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட அமௌண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணோன்னா இந்த பொட்டு பிஸ்னஸை நம்ம தாராளமாக வந்து எடுத்து நம்ம வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க மூலயமா தான் நம்ம இதை வந்து சப்ளை பண்ண முடியும். ஏன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் டிசைனர் பிந்தி, நீங்கள் டிசைனர் பிந்தி பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெல்வெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேஸ் இருக்கும். அது மேலே அவ்வளோ மைன்யூட்டான ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன் ஒர்க்ஸ், கலர் ஸ்டோன் ஒர்க்ஸ், இது எல்லாமே டை மாற்றுறது தான். ஒரே மிஷின், மிஷினில் வந்து டைஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். பிளெயின் பிந்தி பண்ணுறது தான் பெஸ்ட்டு, எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஆனால் இதில் மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் சொன்ன மாதிரி கிலோவுக்கு வந்து நம்மளால் வந்து 1000 ருபீஸ் தான் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம பீஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா டிசைனர் பொட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொட்டுகள் நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஒரு விஷயம், இது வந்து இப்போ நான் மேனுஃபேக்சரிங்க்கு நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்கில் மிஷின்லாம் எடுத்து வச்சு நம்மளால் பண்ண முடியாது, இதை வந்து ஒரு குடிசை தொழிலாக வீட்டிலேருந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிளெயின் பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிலோ கணக்கில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி வீட்லேயே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணி, நீங்கள் என்ன கலர்ஸ், என்ன க்ரியேட்டிவ்னஸ், என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன் அதில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பேக்கேஜ் போட்டு, இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு பாரிஸ் கார்னர்லேயே அவைலபிளாக இருக்கும், அந்த பேக்கேஜ் போட்டு நீங்கள் கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு 20 ரூபா வருதுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு காஸ்டிங் எல்லாமே ஒரு 6 ரூபா 7 ரூபா தான் வரும். நீங்கள் கடைக்காரங்களுக்கு ஹோல்சேலில் ஒரு 5 ரூபா வச்சு லாபம் வச்சு கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தான். ஒரு வாட்டி நம்ம கொடுக்கும்போது ஒரு ஷீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 20 அட்டைகள் நமக்கு வரும். ஒரு 5 ரூபா லாபம் வச்சா கூட உங்களுக்கு அட்டைக்கு தாராளமாக அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம். அந்த மாதிரி ஒரு 10 கடை ஃபேன்சி ஸ்டோர்ஸ் நம்ம பிடிச்சிடும். ரெகுலராக டிசைனர் பிந்தியை பொறுத்தளவுக்கு ஒரே டிசைன் கிடையாது. இதில் இந்த பேக்கெட்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் எத்தனை டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இத்தனை டிசைன்ஸ்லையுமே ஒரு 20-20 அட்டை நம்ம போடுவோம். ஸோ அப்படி போடும்போது ஒரு கடைக்கே நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 200 ஷீட்ஸ் அது நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு 10 கடை போடுறோம்னா அப்போ வச்சுக்கோங்க 2000 ஷீட்ஸ் போடுறோம், ஒரு 5 ருபீஸ் மார்ஜின் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னு பாருங்கள். டிசைனர் பிந்திக்கு அந்த அளவுக்கு வந்து வரவேற்பும் இருக்குது. நிறைய பேர் அதாவது இது எப்படி சொல்கிறது, நமக்கு தெரியாது இப்படி தான் இது யூசேஜ் ஆகுதுன்னு, ஆனால் கண்ணு தெரியாமல் இதை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் இதோடய விலைகள் இவ்வளோன்னும் போது கண்டிப்பாக அது நிறைய பேர் வாங்குவாங்க. இன்னொரு விஷயம், பியூட்டி பார்லர்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலேருந்து, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓஎல்எக்ஸ் குவிக்கர், நார்மலாக நீங்கள் கூகுள் போங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அதையும் உங்களுக்கு சொல்ல தெரியும் எப்படி இதை பண்ணணும்னு, சுற்றி வளர்ச்சி அப்படி சொல்லாமல் நீங்களும் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா கற்றுக்கோங்க, இப்படி தான் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. யாருமே வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல, நம்ம வந்து பிறக்கும் போதே வந்து ரொம்ப ஜீனியஸாக யாரும் பிறக்கிறதில்ல, அவங்கவுங்களுக்காக வந்து செல்ஃபாக யோசித்து தான் வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்குறாங்க. நீங்கள் கூகுள் போங்க, போய் சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு டீலர்ஸ் தேவை, இந்த மாதிரி பிந்தி அப்படின்னு போடுங்க, அதுதான் வந்து நிறைய சர்ச்சில் எடுத்துகிட்டு வரும். ஸோ பிந்தி மேக்கிங்க்கு எனக்கு வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களை ரீச் பண்ணி கேட்டு பாருங்க, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் என்கிட்ட எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாண்டட், எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் நான் பண்ணுறேன், எனக்கு டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டிங்கனாலும் அவங்க வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். சின்னதாக சின்ன லெவலில் பண்ணுற ஒரு குடிசை தொழில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.